மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான தலைப்பு கூட்டு கிரக பலன்கள் கூட்டு கிரகத்துடைய பலன்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அன்பு மாணவர்களே இந்த கூட்டு கிரக தசையை பற்றி விளக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு போன புதன்கிழமை கமெண்ட் செக்ஷனில் வந்த ஜாதகம் டக்குன்னு ஒரு பொறி தட்டுச்சு ஏன் இந்த ஜாதகத்தை விளக்கக்கூடாதுன்ட்டு பெட்ரிட்டா படுத்த படுக்கையாக இருப்பார் எப்போது ரெடி ஆவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் அம்மா அவர் இப்போ பெட்ரீட்டைனா இல்லையம்மா ஒரு வருஷத்துக்கு மேலாகவே டைம் சரியில்லை அவருக்கு பெட்ரிட்டாக இருப்பார்னு சொல்லிவிட்டு சாதகமான பதில் சொல்லலை இதை விளக்குவோம் அதுக்கப்புறம் கமெண்ட்டு திரும்ப அதே இதில் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் வந்திருக்கு ஆமாங்க ஐயா இருபத்தி ரெண்டு நவம்பர்ல இருந்து நவம்பர் முதல் இவர் பெட்ரிட்டனாக இருக்கிறார் நவம்பர் முதல் அதில் என்ன சொல்லிடுறேன் எவருடைய பிறந்த நேரமும் ஒரு ஐந்து நிமிடம் முன்ன பின்னாக இருக்கும் அதையும் வந்து நீங்க எல்லாத்துலேயும் பார்த்துக்கணும் சரி இந்த இடத்துல என்ன நடக்குது இருபத்தெட்டு வயசு பையன் பெட்ரிட்டனாக இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் ஒன்றரை வருஷமாக பெட்ரிட்டாக இருக்கிறான் நான் என்ன சொல்லிட்டு லைவ லைவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி இது புதன்கிழமை ஃபஸ்ட்டு கேள்வி அம்மா ஒருத்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறதினால எளிமையான ஒன்று ஆறு எட்டு தசாபக்திகள் இருக்குதுமா ஆறாம் அதிபதி நோயை கொடுத்தால் பதினோராம் அதிபதி நோயை தீர்ப்பார் எட்டாம் அதிபதி நோயை கொடுத்தால் மூன்றாம் அதிபதி நோயை தீர்ப்பார் கடினமான உயிர்கொள்ளி நோயை எட்டாம் அதிபதியும் பிழைக்க வேண்டிய நோயை ஆறாம் அதிபதியும் கொடுப்பார்கள் இந்த இந்த மாதிரி ஏற்கனவே கிளாஸஸ் நடத்திருக்கிறேன்னா அப்போ ஆறு எட்டு அமைப்புகளில் உங்களுக்கு இந்த பையனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குமா அதனால் இவர் வந்து இதில் இருக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் சுக்கரதசையில் கேது புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ சுக்கரதசையில் கேது பக்தி நடந்துக்கிட்டு இருக்குன்னா புதன் புக்தியிலையே இந்த பையன் வந்து பெட்ரெட்டன் ஆயிருக்கணும்னு நான் வந்து திசாபக்தி அமைப்புகளில் சொல்கிறேன் நினைக்கிறேன் அதாவது சுக்கரதசையில் கேது பக்தி இப்போ இந்த பையனுக்கு எப்போ நடக்குது ஜஸ்ட் நோ ரன்னிங் கேள்வி முந்தா நாள் தான் வந்தது சுக்கரதையில் கேது பக்தி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சுக்கரதசையில் கேது பக்தி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு மாதமாக நடந்துகிட்டு இருக்கு கேது பக்தி சுக்கரதசையில் கேது பக்தின்னா ஆறு எட்டு டக்குன்னு இதாகலையே கேது பன்னிரெண்டில் இருக்கிறாரே நான் பதில் என்ன சொல்கிறேன் அம்மா இந்த பையனுக்கு இப்போ ஆகலை ரொம்ப நாளாகவே அவர் இருக்கிறாரே இதுக்கு முன்னாடி நடந்த சுக்கரதசை புதன் பக்தியிலிருந்தே அவர் வந்து பெட் பெட்ரிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலன் சொல்கிறேன் அதை ஆமோதிச்சு கீழே கமெண்ட் அந்தமாக போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்லேருந்து இந்த பையன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு சரி இந்த பையன் நான் அந்த லைவையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதில் பாதி பேராவது லைவ் பார்த்துருப்பீங்க இந்த பையனுக்கு என்ன ஆகும் சுக்கர மட்டுமே உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உயிர் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது சுக்கரதசை சிடி நாகலட்சுமி அம்மா லக்ன சுபத்துவம் என்பது உயிர் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரு நிலமை ஐந்தாம் அதிபதி பனிரெண்டில் மறைவு லக்னாதிபதியை முதல் எடுத்துக்குவோம் லக்னாதிபதி பலவீனம் லக்னம் மட்டும் சுபத்துவம் சரி இது இதை இதை சொல்லிவிட்டு டிகிரி லெவலுக்கு வரேன் லக்னம் மட்டும் சுபத்துவம் லக்னாதிபதி செவ்வாய் சனி ராகு கேதுக்களோடு இணைவு இந்த இடத்துல கடுமையான பாவத்துவம் ஒன்று அடிபட்டு போச்சு ஐந்தாம் அதிபதி சூரியன் அடுத்த தசையின் நாயகன் சூரியன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து அவருக்கு ஆகாத சனி கேதுவோடு சேர்ந்து இதில் யார் யார் ஆகாதவங்க செவ்வாய்க்கு சனி கேது புதன் ஆகாது செவ்வாய்க்கு சனி கேது புதன் ஆகாது ஆகாதவர்களுடன் சேர்ந்திருக்கிறார் அதை போல அடுத்து சூரியனுக்கு சனி கேது ஆகாது அப்படியே சேர்ந்திருக்கிறாரு சூரியனுக்கு இந்த ரெண்டு கிரகமும் ஆகாது மற்ற அந்த மூணு கிரகம் பரவாயில்ல சந்திரனுக்கு சந்திரனுக்கு புதனும் சனியும் கேதுவும் ஆகாது இவரும் அங்கே மூணு பேரோட சேர்ந்திருக்கிறாரு அடுத்து செவ்வாயே நடக்க போது ராகுவை பார்த்தீங்கன்னா இந்த ராகு இவர்களோடு இருப்பதை போலத்தான் ஒரு தோற்றம் தான் இருக்கின்ற வீட்டின் அதிபதியவும் தன்னை சேர்ந்த அதிபதிகளையும் தன்னை பார்த்த கிரகங்களின் நிலையையும் செய்யக்கூடிய இந்த ராகு அதனையடுத்து புதனைப் போல செவ்வாயை போல சனியைப் போல சந்திரனைப் போல சூரியனைப் போல செயல்படக்கூடியவர் ஆக இந்த பையனுக்கு இருபத்தி 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 எட்டு வயது வரைக்குமா சுக்கரதை இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சுக்கரன் இருபத்தி வயது வரைக்கும் சுக்கரன் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் சூரியன் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் சந்திரன் நாற்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் செவ்வா அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் ராகு இந்த அறுபத்தி மூன்று பிறகு தான் இந்த குருதிசம் வருது அப்போ அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இவர் எப்படி இருப்பார் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்ச பங்கத்தை அடைகிறது உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற உச்ச உச்சனின் பார்வையை பெற்றிருக்கின்ற கிரகம் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறது இந்த இடத்துல நீச்ச பங்கம் தான் இருக்கு நீச்ச பங்கம்லாம் இருக்கக்கூடாது அந்த நீச்ச பங்கம் புதன் திசையில் வேலை செய்யும் புதர் திசையிலே குழந்தையிலே அவர் நல்லா இருந்திருக்க மாட்டார் ஒரு வருஷம் ஒன்பது மாதம் இருபத்தெட்டு நாள் அந்த ரெண்டு வயசு வரைக்கும் அவர் ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட சுக்கரனுடைய திசை வந்ததுனால மட்டும்தான் ஓரளவுக்கு இயங்கக்கூடிய அமைப்புகள் அவருடைய உடல் இருந்தது பாருங்க சூரியன் ஆறு டிகிரியிலையும் சந்திரன் ஆறு டிகிரிலையும் இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கும்போது அமாவாசை ஏற்படுகிறது சூரியனுக்கு முன்பு பன்னிரெண்டு டிகிரியில் சந்திரன் இருந்தாரே ஆனால் அமாவாசைக்கு ஒரு நாள் ஆச்சுன்னு அர்த்தம் சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் ஆனால் சூரியனுக்கு முன்னாடி பன்னெண்டு டிகிரி இப்போ சூரியன் ஆறு டிகிரியில் இருக்கிறார் இந்த இடத்துல ஆறு டிகிரி இந்த இடத்துல சந்திரன் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கிறார்னு சொன்னால் ரெண்டு பேருக்கிடையில பன்னெண்டு டிகிரி இருக்கும் அப்போ அமாவாசைக்கு நான் ஒரு நாள் இருக்குன்னு அர்த்தம் சூரியனுக்கு அப்புறம் பன்னெண்டு டிகிரி இருந்தார்னா சூரியனை விட டிகிரி பன்னெண்டு டிகிரி ஜாஸ்தியாக இருந்தார்னா அமாவாசை முடிஞ்சு ஒரு நாள்னு அர்த்தம் இங்கே ஆறு டிகிரியில் சூரியன் இருக்க இருபது இருபத்தெட்டு டிகிரியில் இருபத்தி ரெண்டு டிகிரி தாண்டிட்டார் அப்போ அமாவாசை தாண்டி ஒன்றரை நாள் ஆச்சு ஆனாலும் அமாவாசை தாண்டி மூன்று நாள் வரை அவர் இருளில் தான் இருப்பார் மூன்றாம் வரலேசா அப்படி வரும் கவனிச்சிருக்கிறீங்களா அப்போ அமாவாசை தாண்டி ரெண்டு நாள் பிரதமை துவிதியை திருதியை இதெல்லாமே அப்படி ஒன்றும் பெரிய ஒளிபருந்திய அமைப்புகள் கிடையாது ஆக இந்த இடத்துல சூரிய சந்திரன் அமாவாசை நிலையிலேயே இருக்கிறார் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறு டிகிரி செவ்வாய் மூன்று டிகிரி கடுமையான அஸ்தமன தோஷ அமைப்பில் லக்னாதிபதி போய் மாட்டிக்கிட்டார் லக்னாதிபதி கடுமையான அஸ்தமன தோஷ அமைப்பில் அதைவிட மிக முக்கியமாக ஒரு டிகிரி சனியால் இணைந்து பாபத்துவம் லக்னாதிபதி கடுமையான பாவத்துவம் இந்த ஜாதகருக்கு சுக்கரனோ குருவோ லக்னத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை என்றால் இவர் எங்குவதற்கே தய வழக்கம் போல அந்த போன ஜாதகத்தில் ஆர்டிசம் குழந்த சொன்னேன்ல சுக்கரன் இந்த பக்கம் நகந்து குரு இந்த பக்கம் எங்கேயாவது நகர்ந்து இருந்ததுன்னா லக்னத்திற்கு எந்த தொடர்பும் இல்லைன்னா இவர் ஆர்டிசம் குழந்தையாக இருப்பார் அல்லது லக்னத்திற்கு மட்டும் ஒரு சுப கிரகத்தோ இது இருந்ததுன்னா எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து கோயில் வாசலில் உக்காந்து இந்த கை காலில் போட்டு தள்ளிட்டு போவாங்களே பிச்சை எடுத்துக்கிட்டே அந்த மாதிரி நிலமை இருக்கும் அதாவது படுத்த படுக்கை பெட்ரிட்டன்னு இயங்க முடியாத நிலமை ஸ்ட்ரெச்சர் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்காக நடிச்சுக்கிட்டு கையில் குஷ்டம் மாதிரி கேள்வி கட்டி கட்டி போட்டிருக்கிறவங்க கிடையாது ரியலாகவே குஷ்டம் வந்து இயங்க முடியாத தன்மையில் உயிரோடு இருக்கிற சமூகத்தோடு இயங்க முடியாத நிலைமைகள் இருப்பார்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல டிகிரி பாருங்க சூரியனும் சந்திரனும் அமாவாசை அமைப்பில் இருக்க சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அஸ்தமன தோஷத்தோடு சனியின் நாலு டிகிரியில் இணைந்து லக்னாதிபதி முழுக்க முழுக்க பலவீனம் அதை போலவே புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது ஆனா அந்த புதன் செவ்வாயோடும் சனியோடும் சேர்ந்து பாபத்துவம் ஆறாம் அதிபதி பாபத்துவத்தை அடையக்கூடாது ஏற்கனவே ஒரு நீச்சத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி நீச்சத்தை அடைந்தால் குறைந்த அளவு பாபத்துவோம் அவர் ஆறாம் இடத்தோடு இந்த இடத்துல தொடர்பு கொள்றார் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனி விசேஷங்கள் இருக்கின்றன இங்கே ஆறாம் அதிபதி நீச்ச நிலையில இருந்து இங்கே தொடர்பு கொள்வது கடுமையான நிலைமை நீச்ச பங்கத்தை அவர் அடைந்திருப்பதும் ஆறாம் இடத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல் நீச்ச பங்கம் என்பது ஆறாம் இடத்தை அவர் வலுப்படுத்துகிறார் ஆறாம் இடத்தை அவர் வலுப்படுத்துகிறார் பார்வையால் வலுப்படுத்துகிறார் என்ன பண்றார் ஒரு டிகிரியில் சுக்கரன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு டிகிரியில் சூரியன் ஆறு டிகிரி சந்திரன் இருபத்தெட்டு டிகிரி செவ்வாய் மூணு டிகிரி புதன் ஜீரோ டிகிரி சனி நான்கு டிகிரி இந்த அமைப்பில் ஒருவேளை சுக்கரன் இங்கே இருபத்தோரு டிகிரியில் இல்லாமல் ஒரு டிகிரியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் கனிங்க டக்குனு இத்தனை அமைப்புகளையும் மாற்றி இருப்பார் இங்கே ஒரு டிகிரியில் சுக்கரன் சுக்கரன் ஒரு டிகிரியில இருந்திருந்தா சுக்கரனுடைய சுக்கரன் வந்து அந்த ஒரு டிகிரியை இன்னொரு விஷயத்தில் சொல்லிடுறேன் அந்த ஒரு டிகிரி சுக்கரனுக்கு ஒரே டிகிரி குருவின் பார்வையும் வச்சுக்குவோம் சுக்கரன் இன்னும் வலுவாவார் அன்பு மாணவர்களே சுபத்துவத்தில் இன்னொரு மைல்கல்லாக குரு ஒரு எட்டு டிகிரிக்குள்ள அஞ்சு டிகிரிக்குள்ள குரு இங்கே அஞ்சு டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம் குரு இங்கே அஞ்சு டிகிரியில் இருந்து இங்கே ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்த்துருக்கிறார்னு வச்சுக்கோங்க இந்த சுபத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த சுபத்துவத்தை புரிஞ்சா என்ன நடந்திருக்கும்னா சுக்கரத புதன் புக்திக்கு பிறகு அவர் ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருப்பார் இந்த இடத்துல கேள்வி கேட்ட லியோவிற்கு என்னுடைய முழு மனதார பாராட்டுகள் சில பேர் இப்போ ஒரு தடவை அத்தி புத்தார் போல கமெண்ட்டை கொடுக்குறீங்க ஆனால் அந்த கமெண்ட்டு தான் ஆயிரத்தில் ஒன்று இஃப் சுக்கரன் இன் ஒன் டிகிரி வில் இட் கிவ் சுபத்துவம் டு கூட்டு கிரகாம் பிளீஸ் எக்ஸ்பிளைன் அருமையான கேள்வி இங்கே அஞ்சு டிகிரில குரு இருந்து இங்கே ஒரு டிகிரில சுக்கரன் இருந்திருந்தா ஏற்கனவே இருபது இருபது டிகிரில இருக்கிறாங்க சுக்கரன் அதிகமான சுபத்துவத்தை தான் ஏற்கனவே சுவராக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் குருவின் பார்வையில் இன்னும் அதீத சுபத்துவத்தை அடைவார் என்பதுதான் உண்மை குரு பார்த்துட்டாலே எந்த கிரகமா இருந்தாலும் அதிக சுபத்துவத்தை அடையும் அப்போ ஒருவேளை இங்க அஞ்சு டிகிரியில குரு இருந்து இங்கே ஒரு டிகிரில சுக்கரன் இருந்திருந்தா எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே தலைகீழாக மாறி சுக்கிரன் பாபத்துவத்தை அடைந்து சுக்கிரன் இந்த கிரகத்தின் கிரகங்களினால் தன்னுடைய ஒளித்தன்மையை ஓரளவிற்கு இழந்து மற்ற கிரகங்களை படுத்த படுக்கையாக ஆக்கியிருக்க மாட்டார் என்ன ஆக்கியிருப்பார்னா இந்த இடத்துல அவருடைய பொருளாதார செல்வ நிலையை சற்று குறைத்து காசு பணத்தை குறைச்சி நோயாளியாக இல்லாமல் ஆக்கியிருப்பார் இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் ஒரு டிகிரியில இருக்கிறார் அப்படி ஒரு டிகிரின்னா இருபத்தெட்டு டிகிரில இருக்கக்கூடிய சந்திரன் சுபத்துவம் சந்திரன் சுபத்துவமாகிவிட்டால் உடல் உறுதி லியோ தயவு செய்து என்னுடைய பாராட்டை ஏத்துக்கோங்க இப்படி தான் அப்படியே லாட்டரல் திங்கிங்கா அப்படியே வந்துடணும் உண்மையிலே உங்க கேள்வி உங்க கமெண்ட் பாராட்டப்பட வேண்டியது இந்த கிரக நிலைமைகள் எதையும் நான் மாத்தல சுக்கரன் ஒரு டிகிரி சந்திரனால் சுக்கரன் பாபத்துவத்தை அடைந்திருப்பார் சுக்கரனுடைய பொருளாதார அமைப்புகள் குறைந்திருக்கும் நன்றாக இருந்திருக்காது அதற்கு பதிலாக உடல் உறுதி கிடைத்திருக்கும் சந்திரன் டிகிரி ஒரு டிகிரி என இந்த கிரகண தோஷ அமைப்பில் சந்திரனை சுக்கரன் வலுப்படுத்தி இருப்பார் லக்கண சுபத்துவம் குறைந்திருக்கும் லக்ன சுபத்துவம் குறைந்து பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் குறைஞ்சு இல்லாத உடல் கிடைச்சிருக்கும் இல்லாத உடல் போலவே கிட்டத்தட்ட முப்பது டிகிரி அமைப்பில் ஒளிபுருந்திய குருவின் பார்வை ஒரு இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு டிகிரியில் சுக்கரன் இருப்பதற்கும் இங்கே அஞ்சு டிகிரியிலிருந்து இந்த சுக்கரனை பார்த்த குருவிற்கும் ஒரு டிகிரியில் சுக்கிரன் இருந்து சந்திரனை சுபத்துவப்படுத்துவதற்கும் மற்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்துவதற்கும் குருவின் பார்வையில் இருந்து சுபத்துவப்படுத்துவதற்கும் அதீதமான வித்தியாசங்கள் இருக்கு இதே அந்த சுபத்துவ தத்துவத்தில் ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கரன் இயற்கை சுப கிரகம் ஆயினும் அந்த சுக்கரன் குருவை விட ஐம்பது சதவிகித பார்வை ஐம்பது சதவிகித ஒளித்திறன் மட்டுமே இருக்கக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் குருவின் பார்வை எட்டு டிகிரிக்குள் வந்து விட்டதற்கு பிறகு இந்த இடத்துல நூறு சதவீத குருவே இருக்கிறத அர்த்தம் சுபத்துவத்தில் எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேருக்கு புரியும் இதுதான் படிநிலைமைகள்னு நான் சொல்றேன் இதைத்தான் படிநிலைன்னு சொல்றேன் நோய் வருமா நோய் தருமா ஆயிரம் பேர் ஆயிரம் கோடி ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பீங்களா பத்தாயிரம் ரூபா சம்பாதிப்பீங்களா லட்ச ரூபா சம்பாதிப்பீங்களா எல்லாத்தையும் இப்படித்தான் சொல்றேன் இது தான் நீங்க டிகிரி கணக்கை எடுக்கணும்னு சொல்றேன் தனித்து குருவின் பார்வையில் இல்லாத சுக்கிரன் இந்த கிரகங்களை சுபத்துவப்படுத்துவதற்கும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் வல்லமை பெற்ற மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண அமைப்பில் பங்கமின்றி இருக்கக்கூடிய சனியின் பார்வை மட்டும்தான் அவர் பெற்றுக்கிறார் சனியோடைய இணைவில் அவர் இல்லை பங்கமின்றி இருக்கக்கூடிய குரு பார்த்த சுக்கரன் நூறு சதவீதம் குருவாகவே செயல்படுவார் அப்போ இங்கே அஞ்சு டிகிரியிலிருந்து இங்கே ஒரு டிகிரியில் நான்கு டிகிரி குருவின் பார்வையை பார்த்த சுக்கரன் இங்கே குருவே இருப்பதாக அர்த்தம் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்